உயர்தர பரீட்சைகளுக்கான விடைத்தாள்களை திருத்தும் பணி தாமதப்படுத்தப்பட்டுள்ளமை தொடர்பாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளோம் என்று அகில இலங்கை பெற்றோர் சங்கத்தின் தலைவர் இந்திகா ரணசிங்கம் தெரிவித்துள்ளார். 10 நாட்களுக்குள் தீர்வு கிடைக்காவிட்டால் ஒட்டுமொத்த பெற்றோரும் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்துவோம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். குரங்குகளுக்கு ஆதரவாக கொடி உயர்த்தும் பொது அமைப்பினர் உயர்தர பரீட்சை எழுதிய மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாவது தொடர்பில் அவதானம் செலுத்தவில்லை. இதனை மனித உரிமை மீறல் செயல்பாடாகவும் அவர்கள் கருதாமல் இருப்பது கவலைக்குரியதென்றும் அவர் தெரிவித்துள்ளார். எம்மை அச்சுறுத்தி அடிபணிய வைக்க முடியாதென்பதோடு விடைத்தாள் திருத்தும் பிரச்சினைக்கு தீர்வினை காணவும் முடியாதென்று பல்கலைக்கழக விரிவிலாளர் சங்கங்களின் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழக விரிவிலாளர் சங்கங்களின் சம்மேளனத்தினர் உயர்தர பரீட்சை மதிப்பீட்டு பணிகளிலிருந்து விலகியுள்ள நிலையில் உயர்தர பரீட்சை விடைத்தாள் மதிப்பீட்டு பணியை அடுத்த வாரத்துக்குள் தொடங்காவிட்டால் கல்வியை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப் போவதாக ஜனாதிபதி செவ்வாய்க்கிழமை தெரிவித்த கருத்துக்கு அச்சங்கம் பதிலளித்துள்ளது. பல்கலைக்கழக விரிவிலாளர் சங்கங்களின் சம்மேளனத்தின் ஊடக பேச்சாளர் மூத்த விரிவுரையாளர் சாருத்த இலங்கை சிங்க இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார். நாட்டின் தலைவர் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்தொன்றை வெளியிடுவதை நாம் பகிரங்கமாக கண்டுள்ளோம். துப்பாக்கியை தலையில் வைத்து துப்பாக்கிதாரி ஒருவர் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளுமாறு கூறினாலும் எந்த நரம்பை வெட்டுவதென்று வைத்தியருக்கே தெரியும். விடைத்தாளை வழங்கி அதனை சரியா தவறா என்று பார்க்குமாறு துப்பாக்கிதாரியால் கூறலாம். ஆனால் துப்பாக்கிதாரிக்கு விடைத்தாள் சரியா தவறா என்பது தெரியாது. விடைத்தாள் மதிப்பீடு தொடர்பில் பல சுற்று பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட்டு முன்னேற்றங்கள் காணப்பட்டுள்ள நிலையில் நாட்டின் தலைவர் விரிவுரையாளர்களையும் ஆசிரியர்களையும் கோபப்படுத்த முனைகின்றார். ஆட்சியாளர்கள் விரிவுரையாளர்களதும் ஆசிரியர்களதும் சொத்துக்களை கையகப்படுத்துவதற்கு முன்னர் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு இட்டுச் சென்ற மத்திய வங்கி கொள்ளையர்களிடமிருந்து அந்த நிதியை மீள பெற்றிருந்தால் தற்போது இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. ஆகவே விரிவுரையாளர்களை அச்சுறுத்தி அடிபணிய வைக்க முடியாது. அத்துடன் இந்த வழியில் இந்த பிரச்சினைக்கு தீர்வினை காண முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். எம்மை அச்சுறுத்தி அடிபணிய வைப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் முனைகிறார் என்றால் அதற்கான பதிலடியை வழங்குவதற்கு நாமும் தயாராக உள்ளோம் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதம செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சர் எமது பிரச்சினைகள் தொடர்பில் பேச்சு நடத்தி முன்னேற்றங்களை காண்பதற்கு முயற்சிக்கின்றார். இந்த சூழலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆசிரியர்களையும் விரிவுரையாளர்களையும் அச்சுறுத்தி அடிபணிய வைக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அவ்வாறு கருத்துக்களை வெளியிடுவதற்கு அவருக்கான அதிகாரத்தினை வழங்கியது யார்? அவர் ஆசிரியர்களையும் விரிவுரையாளர்களையும் அடிபணிய செய்து விடைத்தாள் மதிப்பீட்டு பணியை முன்னெடுப்பதற்கு முயற்சிப்பாராயின் அவரது போக்கிற்கு பதிலடியை வழங்குவதற்கு நாமும் தயாராகவே உள்ளோம். ஜனாதிபதி ரணில் ஆசிரியர்கள் மற்றும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களுக்கு எதிராக பொதுமக்களை திசை திருப்புவதற்கே இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காலைக்கதிர் பத்திரிகையின் செய்திகள் மற்றும் தொகுப்புகளை காணொளி வடிவிலே பார்ப்பதற்கு நமது காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்வதன் மூலமாக புதிய பதிவுகள் பற்றிய தகவலை உடனடியாக பெற்றுக் கொள்ளுங்கள். காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்தை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.